வணக்கம் கிரீன் டெக் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் இந்த சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான தகவலை நம்ம பதிவு பண்ணிட்டு இன்றைக்கும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது என்னோட நேம் சாம் டேனியல் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ யூடியூப் வீடியோவில் வந்து நல்ல வீடியோக்கள் அல்லது நம்ம டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் ஸோ அது சாஃப்ட்வேர் இல்லாமல் ஆன்லைன்லேயே மிக குறுகிய டைம்லேயே வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி மேலே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இதுதான் யூடியூப் யூடியூப் வீடியோவில் வந்து நம்ம எந் முதல்ல வந்து எந்த வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோவோட யூஆர்எல் எடுக்கணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு ஏன்னா டவுன்லோட் பண்ணி காணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆட் வரும் கீழே வந்து ஷேர் அப்படின்ட்டு இருக்கும் ஷேர் பட்டனில் ஒரு யூஆர்எல் இருக்கும் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆடை ஸ்வைப் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி வீடியோ யூஆராள் இருக்கும் நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் வீடியோ யுஆர்ஆல் எடுத்துக்கலாம் ஸோ கீப் கீபிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் தேட வேண்டியதில்லை அதிலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி போய்க்கலாம் இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து உங்களோட யுஆர்ஆலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும் இந்த டவுன்லோட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுனீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் வரும் நீங்க இதை வந்து எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொகேஷன்ல சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆயிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணா ப்ளே ஆகும் இதுதான் அந்த வீடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்கும் இதை நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் லிங்கை வந்து நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் ஸோ இந்த டவுன்லோட் லிங்கை நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணணும் இல்லை மெயில் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு போங்க ஸோ போயிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு கோடு இருக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிட்டிருக்கும் நீங்கள் பட்டன் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் கிளிக் பண்ணும்போது இந்த பட்டனும் உங்களுக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோடை நம்ம கை வைக்கும்போது இந்த பட்டனும் செலக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படின்ட்டு இருக்கும் காப்பி லிங்க் அட்ரெஸ் இருக்கும் நீங்கள் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் மெயில் அனுப்பலாம் எப்படி வேணாலும் நீங்கள் அனுப்பலாம் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி அனுப்பிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு நான் இந்த நம்பர் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த நம்பரில் வந்து இந்த லிங்கை அட்ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருவீங்க இது அவங்களுக்கு பயிற்சி இதே மாதிரி தான் நீங்கள் மெயிலில் அனுப்புகிறதும் நீங்கள் எங்கே அனுப்புனாலும் சரி அவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த கீவிட் இந்த மாதிரியான எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது டைரெக்டாகவே வந்து டவுன்லோட் லிங்க் பேரும் அவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு யாருக்கு வேணாலும் நம்ம அனுப்பலாம் ஒரு தடவை நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் அவங்களும் அதை பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து டவுன்லோடுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வீடியோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைஸு ஃபார்மேட் அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஃபார்மட் வேணும் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வீடியோ வேண்டாம் ஆடியோ மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் ஆடியோ ஒன்லியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுலையும் நிறைய ஃபார்மெட் இருக்குது எம்பி த்ரீ எம் ஃபோர் ஏ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபார்மெட் இருக்குது ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா இதுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும் ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொபைல்லையும் அனுப்புறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்